ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து செர்பியாவிலேருந்து சவுதிக்கு வந்த அனுபவத்தை பற்றி நம்ம பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. என்ன இது, நம்ம இந்தியாவிலேருந்து டைரெக்டாக சவுதி வராமல் ஏன் செர்பியா போயிட்டு சவுதிக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கோவிட் சூழ்நிலையால் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரக்கூடிய நேரடி விமானங்களை வந்து நம்ம இதில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வேறு எங்கேயாவது கனெக்ஷன் ஃப்ளைட்லேயே நம்ம வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் சவுதி ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அங்கேருந்து நம்ம வந்து குவாரண்டைன், அதாவது 14 நாள் தனிமைப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து வரக்கூடிய நாடுகள் இருக்கும். அதனால் செர்பியாவும் அதில் ஒன்று. இப்போ அங்கே 14 டேஸ் இருந்துட்டு நாம் அங்கே 14 டேஸ் அங்கே தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செர்பியாவோட ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து இமிகிரேஷனுக்கு வந்து, அதாவது போர்டிங் போடுற இடத்துக்கு வரோம். போர்டிங் போடுற இடத்துக்கு வரும்போது பார்த்தோம்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடியது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, அப்புறம் ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உள்ள, அதாவது ரீச் ஆக சவுதி போய் ரீச் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே உள்ள பிசிஆர் டெஸ்ட்டு நம்மக்கிட்ட கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து 72 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புக் பண்ணக்கான டிக்கெட் இருக்கணும். அதுக்கப்புறம் தவக்கல்னால இம்யூன் ஒரு வேக்சின் போட்டிருந்தால் இம்யூன் இருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கான தேவையில்லை. அப்படி இம்யூன் ஆகாதவங்க, ரெண்டு வேக்சின் எடுக்காதவங்க ஹோட்டல் புக்கிங்கோட ரெஃபரன்ஸ் இருக்கணும். இதை முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போர்டிங் வந்து கிளியரன்ஸ் ஆகும். போர்டிங் முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏறக்கூடிய சூழல் வந்து நமக்கு வந்து இருக்கும். டேரெக்டாக நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து எப்பயும் போல் நார்மலாக வந்து செர்பியா டு தோஹா, தோஹா டு நம்ம வந்து தோஹா டு சவுதி, இந்த இதில் தான் நம்ம வந்து வந்தோம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்டிலேருந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு புறப்படுது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்டு செர்பியாவிலேருந்து தோஹாவுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்டில் நம்ம இருக்கிறோம். அது வந்து மேலே வந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம் தான் செர்பியாவில் இருந்தது. அது நிறைய அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதுக்கான டைம் கிடைக்கிறப்போ நமக்கு அதுக்கான எங்கெங்கெல்லாம் நம்ம டூரிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோக்குள்ளேயே போடுறோம். ஒரு மிக சிறப்பாக ஒரு யூரோப் கண்ட்ரியில் நம்ம இருந்த ஒரு பெஸ்ட்டு அனுபவமாக அது நமக்கு அது கொடுத்தது. பார்த்தோம் அப்படின்னா உயரம் பறக்கக்கூடிய இடம் இது. இது பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே வந்து அங்கே எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதே தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மான சிட்டிஸும் இங்கே வந்து நிறையா இருக்குது. நம்ம எப்பயும் போல் சொல்கிறது போல் செர்பியாவோட தலைநகரம் பார்த்திங்கன்னா பில்கிரேட். இதுதான் நம்ம வந்து இப்போ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக ஒரு சூப்பரான ஒரு இடம், எந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஒரு விசேஷம் அங்கே இருக்குது. தான் இது அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டோம். 30,000 to 40,000, 30,000-40,000 மீட்டர் உயரத்தில் வந்து நம்ம பறக்கக்கூடிய சூழல் இது. ஆகாயத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக இதை படம் பிடிச்சு நம்ம இதை போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு இது புதுமையாக இல்லாமல் கூட இருக்கலாம். இது ஆகாய விமானத்தில் செல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம இதை படம் பிடிச்சு போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம தோஹா ஏர்போர்ட் வந்துட்டோம். நைட் டைமில் நம்ம ரீச் ஆனதுனால தோஹா ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இருட்டாக இருக்குது. இருந்தாலும் மின்னொலிகள் அங்கே வந்து ரொம்ப ஊட்டமாக இருக்குது. நமக்கும் செர்பியாவுக்கும் தோஹாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 hours ட்ராவல்ஸ் இருந்தது, ட்ராவல் டைம் இருந்தது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா செர்பியாவுக்கும் தோஹாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour தான் வித்தியாசங்கள். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு ஜஸ்ட் 1 hour வித்தியாசங்கள் இருந்தது. இந்த ஏர்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃபா வேர்ல்டுக்கு, அதாவது ஃபிஃபாவோட கால்பந்து போட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, அதை சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கே அமைஞ்சிடுது. கத்தார் ஏர்போர்ட்லேயும் சரி தான், அங்கே சுற்றி உள்ள நகரங்களையும் சரி தான், மின்னூட்டம் மின் பொலிவுடன் வந்து நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகிட்டோம். இங்கே வந்து ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்ஸ் எங்கெங்கே நிற்கிற இதையும் வந்து நம்ம அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்த ஃப்ளைட் இது தான், இதுலேருந்து இறங்கி பஸ், அதாவது இந்த பஸ் மூலயமா தான் இங்கேருந்து ஏர்போர்ட் உள்ளேருந்து இறங்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்போர்ட்டில் உள்ளே வந்து நம்ம போகக்கூடிய சூழலும் வந்து இருந்தது. அதை வந்து அதுக்கு பிறகு பார்த்தோம். ஃபைனலி தோஹாலேருந்து அப்புறம் சவுதி அரேபியா வந்து நம்ம
ரீச் ஆகிட்டோம். சவுதி அரேபியா வரக்கூடிய வீடியோஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப அன்டைம் ஆனதுனால அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் சவுதி உள்ள என்ட்ரி ஆனவுடனே 48 hours உள்ள பிசிஆர் டெஸ்ட்டு போட்டு அதை காமிச்ச பிறகு தான் உள்ளே நமக்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இமிகிரேஷன் போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இன்னும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூர் செக் முடிச்சுக்கிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இம்யூன் இருந்திருந்தால் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும், இம்யூன் இல்லாதவங்க ஹோட்டல் புக்கிங் இருக்கக்கூடியவங்க அந்த ஹோட்டல் போகக்கூடிய சூழலும் அங்கே வந்து அமைந்திருந்தது. ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் அங்கே ஒன்றும் சவுதி ஏர்போர்ட்டில் இல்லை, கரெக்டாக வந்து பிசிஆர் டெஸ்ட்டு இது மட்டும். ஏன்னா நம்ம வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், முக்கிய வலைதளத்தில் நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நம்ம வேக்சினேட்டடாக நான் வேக்சினேட்டடாக நம்ம வந்து ஹோட்டலில் போய் ஹோம் குவாரண்டைன் இருக்க போகிறோமா இல்லைனா வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிட போகிறோமா. வேக்சினேட்டட் பர்சனாக தான் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம், வேக்சினேட் இல்லாதவங்க கம்பல்சரி வந்து அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் உள்ள ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம பிஃபோர் அதாவது நம்ம செர்பியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்லைனா வேறு எங்கே இருந்தாலும் ஒரு 14 days முன்னாடி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியோ வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டு போகிறோம். அதனால் பெரிய அளவுக்கு வந்து சவுதி ஏர்போர்ட்டில் அந்த அளவுக்கு இது இல்லை, டேரெக்டாக நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். இதை தான் நம்ம இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செர்பியாவிலேருந்து மட்டுமல்ல வேறு எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம சவுதி வரணும் அப்படின்னாலும் இந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம வந்து அங்கே கடைபிடிக்கணும். கண்டிப்பாக முக்கியம் பிசிஆர் டெஸ்ட், இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு வேக்சினேட்டடாக வேக்சினேட்டட் இல்லையா அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக ரீச் ஆகலாம். இதை ஐ திங்க் ஹெல்ப் ஃபார் யூ, எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.